ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. நாளைக்கு ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான நேரம் வந்து முடியுது. ஸோ தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், இது ஒரு ரிமைனிங் மெசேஜ். இது எப்படி பண்ணணும், என்ன வரும், எல்லாமே தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலைன்னா பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். இல்லைன்னா இந்த நவமூலிகை யாகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். அது என்னங்கிறது தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு 7 மணியோட மறுபடியும் நீங்கள் மெசேஜஸ்லாம் பண்ண வேண்டாம். இனி அடுத்த அப்டேட் போடும்போது மட்டும் மெசேஜ் நீங்கள் பண்ணால் போதும். ஏன்னா அது கிடப்பட்ட நாட்களில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அது நான் பார்க்க மாட்டேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் நவமூலிகை டைம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் மற்ற நாட்களில் வந்து நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்மளோட சகோதரி வந்துட்டு அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த ஆஷாட நாட்கள் 9 நாட்களும் நடந்துட்டுருக்கு. இந்த நாட்களில் நம்ம செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் நடத்தி கொடுப்பாங்க. அன்னைக்கு நிறைஞ்சு இருப்பாங்க, அன்றைக்கி மனசு நிறைஞ்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக முடியுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த விஷயத்தை நம்ம முடிக்கலாம். அப்படி என்ன நம்ம செய்யணுங்கிற இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் வாங்க. பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? அக்கா பையன் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருந்தான் ஃபாரினில். இங்கே வந்து டெல்லியில் ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. அது 4 முறை எழுதுனாங்க. 4 முறை எழுதியும் பையன் ஃபெயிலாயிட்டான். அப்புறம் வந்துட்டு ரொம்ப வெக்ஸாக இருக்க டைமில் தான் நான் வந்து நவமூலிகைக்கு அவனுக்கு கொடுத்துருந்தேன். 3 பூஜைக்கு கொடுத்தாங்க. 4வது பூஜைக்கு முன்னாடியே பையன் பாஸ் ஆகிட்டான். அப்போ அதை கொடுக்கும்போதும் அம்மா நல்லபடியாக பையன் பேர் மூலமான ஒரு டாக்டர்னு பேர் வாங்கணும் குடிச்சிக்கிறமே, அந்த அளவில் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுது மாதிரி நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட வேண்டினது உண்மை. அதே மாதிரி அம்மா இவ்வளோ சீக்கிரமே எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை தருவாங்கன்னு நான் நினைக்கல. ஆமாக்கா, அவன் வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் அவங்க கையால் வந்து, அமைச்சர் ஐயா கையால் வந்து அவனுக்கு ஒரு ஸ்டீல்டு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷம். எங்கள் குடும்பத்து ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு பொறாமையும் வந்துருச்சு. ஆமாம், அந்தளவுக்கு ஒரு பையன் ஒரு பேரும்பகுளமான ஒரு டாக்டர்னு பேர் வாங்கிட்டான். நவமூலிகை பூஜை கொடுத்ததுனால நல்லபடியாக அவன் பாஸ் ஆகி நல்ல மாதிரி இருக்காங்க்கா. அப்புறம் இன்னும் மேல் மேலும் அவன் நல்ல மேல் படிப்பு படிக்கணும், இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதுமாரி நடந்துக்கிட்டு இருக்கு, நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்துக்கா சின்ன பொண்ணுக்கு நவமூலிகை பூஜைக்கு கொடுத்துருந்தேன். இதேமாதிரி தான் 3 பூஜைக்கு கொடுத்துருந்தேன். பொண்ணும் நல்லபடியாக பாஸ் ஆகிட்டா. பாஸ் ஆகி நல்லபடியாக இப்போ வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாட்டில் கப்பு மெடல் நல்ல சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டா. விளையாட்டுலேயும் சரி படிப்புலேயும் சரி அவளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இப்போது. அப்புறம் வந்துக்கா பெரிய பொண்ணுக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக கொடுத்துருந்தோம். 9 நவமூலிகை பூஜை கொடுத்துட்டோம். அதனால் இப்போ வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு 9 பூஜை கொடுத்தாச்சு. அப்புறம் வேறு கதைக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு. ஆமாக்கா, அப்புறம் என் கதைக்காக ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நவமூலிகை பூஜை மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. வராகியம்மனும் சாயப்பாவும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப மக்களுக்கு நல்லதை செய்கிறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தான் புரிஞ்சிக்கிட மாட்டேங்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக கும்பிட்டா எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது வராகியம்மனை கும்பிட்ட பிற்பாடு நான் உணர்ந்துகிட்ட விஷயம். வராகியம்மனை கையெடுத்து கும்பிட்ட பிற்பாடு என் வீடு வந்து எவ்வளவோ சுபிச்சமாக இருக்குது. கடன் காட்சிகள் ஒரு பக்கம் ஒரு சைடாக இருந்தாலும் அதையும் அடைச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. தன்னம்பிக்கை ரொம்ப ஓவராக இருக்குக்கா இப்போது. ஆமாம், எது வேணாலும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட மனசில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஆமாக்கா, அப்புறம் வந்துட்டு வீடு கிடச்சிருக்கு. நான் வராகியம்மனை கும்பிட்ட பிற்பாடு தான் வீடு கிடச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து பூஜைகளும் நாங்கள் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் இப்போ என்ன பண்ணி கும்பிடுவோம்னா, எது நல்லதுன்னு என் குடும்பத்துக்கு நடந்தால் நல்லதோ அதே பண்ணிதாம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட ரொம்ப மனமுருகி கேட்பேன். அது மாதிரி எனக்கு எந்த விஷயம் நல்ல விஷயமோ அதே பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, ஆனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நான் நினச்சி நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லபடி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. ஆமாம், இப்போ தான் நமக்கு வந்து ஏதோ வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது படிக்கட்டு கிடச்சிருக்கு, மேலே ஏறி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட தன்னம்பிக்கையோட எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு திமுறோடையும் நான் இருக்கேங்கா. அதுக்கு காரணம் நீங்களும் வராகி அம்மாவும் சாயப்பா சித்தரையா எல்லாரும்
சேர்ந்து தான் எங்களுக்கு நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கக்கா. எல்லா மக்களோட வாழ்த்தும், எல்லா மக்களுடைய என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்க நினைக்க உங்களுக்கு ரொம்ப பலம் கிடைக்கும்க்கா. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்க்கா. ரொம்ப தேங்க்யூக்கா. சகோதரி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒரு மூலையில் இன்றைக்கி வாழ்க்கையே எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினச்சாலே நம்ம நல்லா இருப்போம். நமக்கு என்ன வேணுங்கிறது தெய்வத்துக்கு தெரியும். தேடி தேடி நமக்கு என்ன வேணுங்கிறத செய்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஸோ மனசார அவங்கள நம்பி நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் சக்ஸஸ்ங்கிற ஒரு வார்த்தை நமக்கு நிச்சயம் சொந்தமாகுங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் அன்னையோட முகம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, தீப ஒளியில் அப்படியே இரண்டு கண்களோட வராக ரூபத்தோடு அப்படியே அவ்வளோ அருமையாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்க இந்த இமேஜ் தான் இதில் பாருங்கள். இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ரெண்டு கண், அந்த வாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அழகாக கண் திறந்து பார்க்குற மாதிரி தத்ரூபமாக வந்து அன்னையோட முகத்தை வந்து காமிச்சு கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு நல்லா பார்க்கவே தெரியுது. உங்கள் கண்களுக்கும் இது வராகி அன்னையோட முகம் தான் தத்ரூபமாக தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இன்னொரு சகோதரி வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆஷாட நவராத்திரி பண்ணிகிட்ருக்காங்க. நவதானியத்திலேயே அப்படியே அழகாக வந்து ஒரு அலங்காரம் மாதிரி ஒரு கோலம் மாதிரி பண்ணி அதில் வராகி அன்னையோட ரூபத்தை போட்டு ஸ்ரீம் எழுதி எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நவதானியத்திலேயே அவங்க செஞ்சது. இதுவும் கூட உங்களுக்கு காமிக்க சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த நவதானி அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் கூட இந்த மாதிரிலாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போது நம்ம இன்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறோம். அது எப்போன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் செய்யலாம், சரிங்களா? இது செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்குள்ள நம்ம நினைக்கிற விஷயத்துக்கான ரிசல்ட்டுங்கிறது கிடச்சிரும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, என்ன மாதிரி பொருள் நமக்கு வேணும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு தான் வேணும். சால்ட் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது, கல்லுப்பு தான் வேணும். எவ்வளோ வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நமக்கு இருந்தாலே போதும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட இடது கையில் உள்ளங்கையில் இடதுகை உள்ளங்கையில் அந்த ஒரு ஸ்பூன் கல்லுப்பை வந்து நீங்கள் போட்டுட்டு வராகி அன்னை முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் செய்யலாம். உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து செய்யலாம். நீங்கள் நின்றுட்டு கூட செய்யலாம், படுத்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். எங்கே வேணாலும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் கூட இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா சில பேர் ஆஃபீஸ் போயிருப்ப, சிஸ்டர் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எப்படி இதெல்லாம் செய்யறதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஆஃபீஸில் உட்கார்ந்த இடத்துல கூட நீங்கள் கல்லுப்பு ஒரு பேப்பரில் கட்டி கொண்டு போயிருங்க. இந்த கல்லுப்பு நீங்கள் கொண்டு போகிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் பரிகாரத்துக்குன்னு இந்த கல்லுப்பு உங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா வேறு யார் கையிலையும் கை மாற்றாதீங்க. கொஞ்ச நேரம் அதை பிடிங்க, நான் வாங்கிக்கிறேன், இல்லை நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் கை மாற்றக்கூடாது. உங்களுக்காக வேண்டி வேற யாராவது செஞ்சாலும் கூட அவங்க கையால் அந்த உப்பு எடுக்க சொல்லுங்கள். அவங்கள மட்டுமே அதை செய்ய சொல்லுங்கள். கை மாற்றி மாற்றி கை மாறக்கூடாது இந்த உப்பு. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடது கை உள்ளங்கையில் நீங்கள் கல்லுப்பை போட்டுட்டு அதை என்ன பண்ணுன்னா வலது கையால் அப்படியே மூடிக்கோங்க. வலது கையால் ரெண்டு கையும் சேர்த்தாப்பில் கண்களை மூடி, அதாவது கண்ணை மூடி சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம், கண்ணை திறந்தும் நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்துட்டே கண்ணை திறந்தும் சொல்லலாம். எப்படி சொல்லணும்னா, ஓம் ரக்ஷ ரக்ஷாய வக்ர துண்டாய ஹரி மாவன வராகி பிரசோதயாத். இதுதான் அந்த மந்திரம். இது வந்து நம்ம நினைக்கிற விஷயத்த மூன்றே நாளுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடும். நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் மூணு நாள் தான் அதுக்கு டைம். அந்த மூணு நாளுக்குள்ளே அந்த விஷயத்துக்கான ஒரு ப்ராசஸிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி அது முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஓம் ரக்ஷ ரக்ஷாய வக்ர துண்டாய ஹரி மாவன வராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை உள்ளங்கையில் இந்த கல்லுப்பை வச்சு ஒரு 9 முறை சொன்னால் போதும், சரிங்களா? 9 முறை சொன்னால் மட்டும் போதும். ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதாவது இன்றைக்கி ஈவினிங் பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங்கிறது 6:30 மேலே ராத்திரி 11 மணி வரை எந்த டைம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். கரெக்டாக இதை நீங்கள் சொல்லி முடிச்சு 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும். ஒரு வாட்டி மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும். 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும். இது நீங்கள் எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருந்தாலும் பண்ணலாம். பீரியட்ஸ் டைம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டும் கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ இது சுவாமி உங்களை உட்காந்துதான் பண்ணணுமா, தீபம் வச்சு பண்ணணுமா, இப்படிலாம் யோசிப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். கல்லுப்பு மட்டும் ஒரு பேப்பரில் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் எந்த இடமாக இருந்தாலும் இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம், சரி? ஓகே, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டோம். அந்த கையில் வச்சுருக்க கல்லுப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். நீங்கள் அதை அப்படியே தண்ணியில் கரைச்சி விட்டுலாம், சரிங்களா? நீங்கள் அது வீட்டில், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, அங்கே கரைக்க முடியாதுன்னு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து கூட அந்த கல்லுப்பை அப்படியே தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். பாத்திரங்களுக்கு ரெடா இருக்கும் இல்லைங்களா, அங்கே கூட அந்த கல்லுப்பை தண்ணியில் போட்டு கரைச்சி அப்படியே விட்டுருங்க.
அவ்வளோதான். இது மட்டும் நம்ம செஞ்சுட்டா போதும், நம்ம நினைக்கிற விஷயம் டக்குன்னு முடிஞ்சிடுறதுல ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஏன்னா சில சகோதரிகள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து ஆஷாட நாட்களில் எங்களால் செய்ய முடியல சிஸ்டர், இதெல்லாம் சிம்பிளாக இருக்க மாதிரி எங்களுக்கும் இதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, ஆனால் ஒரு சில நாட்கள் ஒரு சில காரணங்கள்னால சில பேர்த்தோட வீட்டில் டெத்தெல்லாம் ஆயிருக்கு, வருஷமாகாமல் வந்து செய்ய முடியாது, இப்படிலாம் ஒரு காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஆஷாட நாட்களை நம்ம செய்கிறது பழிக்கும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமாச்சும் சொல்லி கொடுங்கன்ற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கவங்க கூட பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம செய்கிற விஷயங்கள் எதுலையாவது ஒரு இதில் டக்குன்னு கிளிக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.